இளம் வயதில் பெரிய பிசினஸ். ஐந்து ஆண்டுகளில் 48,000 கோடி வர்த்தகம். ஆன்லைனில் முதல் முறையாக மாடுகள் மற்றும் தீவனம் விற்கும் ஆப் தொடங்கி லாபம் கருதாமல் நடத்தும் அந்த மாணவிகளின் சூப்பர் பிசினஸ் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முன்னணி செய்தி நிறுவனம் ஒன்றில் இது தொடர்பாக அனிமால் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான் வின்சென்ட் இந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நீத்து யாதவ், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் கீர்த்தி ஜாங்கிரா. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த மாணவிகள் டெல்லி ஐஐடியில் சிவில் என்ஜினியரிங் படித்த போது நெருங்கிய தோழிகளானார்கள். வாழ்விலும் சாதனை புரிய வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்களாய் பழகினர். இன்றைய வளரும் இணைய உலகில் ஏதேனும் சாதிக்க வேண்டும், முக்கியமாக விவசாயிகளுக்கு அதன் மூலமாக உதவ வேண்டும், இடைத்தரகர்கள் மூலம் விவசாயம் அடையும் நஷ்டத்தை களைய வேண்டும் என யோசித்தனர். செயலி மூலமாக மாடு விற்பனை செய்வது பற்றி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் ஏராளமான விவசாயிகளை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றனர். அப்படித்தான் அந்த அனிமால் செயலி உருவாக்கினார்கள். வர்த்தக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது பெரும் முதலீட்டாளர்களிடையே தாங்கள் உருவாக்கிய மாடு விற்பனை குறித்த செயலி மூலமாக எந்த கட்டணமும் இன்றி விவசாயிகள் தங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கலாம், அதற்கு வங்கிக் கடன் வசதி, காப்பீடு வரை பெற்று தருவோம், நம்பகமான இந்த தொழிலை விரிவாக்க முதலீடு தேவை என பேசினார்கள். அவர்களது உரை முதலீட்டாளர்களை ஈர்த்தது. அன்று அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசையும் பெற்று தந்தது. அந்த 2 லட்சம்தான் அவர்களுக்கு முதல் முதலீடு. தற்போது ஜொமேட்டோ, ஷாதி.com உள்ளிட்ட பல பெருநிறுவனங்கள் தற்போது வரை 190 கோடிக்கு அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார்களாம். அனிமால் நிறுவனத்தில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் 32 லட்சம் பயனாளர்கள், ராஜஸ்தானில் 28 லட்சம் பயனாளர்கள் உள்ளார்களாம். ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 6 மொழிகளில் அந்த செயலியை பயன்படுத்தலாம். விரைவில் தமிழ், ஒரியா உள்ளிட்ட சில மொழிகளையும் அறிமுகப்படுத்த உள்ளார்களாம். தமிழ் மொழி இல்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் இந்த ஆப்பை ஆங்கிலத்திலேயே சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தி வருவதாக ஜான் வின்சென்ட் தகவலை கூறியுள்ளார். 24 மணி நேரமும் இயங்கும் அந்த செயலியில் ஒரு மாட்டை விற்க அந்த மாட்டை 360 டிகிரி கோணத்தில் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும். மேலும் அந்த செயலியில் மாட்டிற்கு சில செயற்கை சோதனைகள் நடத்தப்படும். அதன்படி மாட்டிற்கு தகுதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தொடக்கத்தில் மாடுகள் மெதுவாக விற்று வந்ததாம். தற்போது பதிவிட்ட 36 மணி நேரத்திற்குள் விற்பனை முடிந்து விடுகிறதாம். சராசரியாக 10,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை மதிப்பிலான 30 கோடிக்கும் மேற்பட்ட மாடுகள் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம். அந்த ஆப் மூலமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாடுகள் இதுவரை விற்றுள்ளதாக தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் அந்த செயலி மூலமாக மாடு விற்பனையில் 48,000 கோடி மதிப்பிலான வர்த்தகம் நடந்திருப்பதாகவும், 1.6 கோடி பேர் தங்களது ஆப்பை பதிவிறக்கம் செய்துள்ளார்கள் என்றும், பல விவசாய தொழில் நிறுவனங்கள் விளம்பரம் கொடுக்க முன் வருகிறார்கள், ஆனால் விளம்பரம் மூலமாக விவசாயிகளிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதால் அந்த ஆப்பில் விளம்பரத்திற்கு இடம் இல்லை என்றும் வியக்கத்தக்க தகவலை பகிர்ந்திருக்கிறார் ஜான் வின்சென்ட். முதல் 3 ஆண்டுகள் அந்த நிறுவனத்திற்கு செலவுதான் இருந்ததாம், வருமானம் இல்லை என்றும். இப்போது வருவாய் வர தொடங்கிவிட்டது. கடந்த நிதியாண்டில் 35 கோடி ரூபாய் நேரடி வருவாய் கிடைத்தது. நிச்சயம் வரும் 10 ஆண்டுகளில் இந்த நிறுவனம் அமேசான் போல பெருநிறுவனமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தனை இளம் வயதில் பெரும் வர்த்தகர்களாகியிருக்கும் அந்த தோழிகளுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது.